ஹாய் வணக்கம், வெல்கம் டு வெல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எடிஸில் கிராபிக்ஸ் கார்டு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது கான்ஃபிகரேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து டூயல் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டூயல் கிராபிக்ஸில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூயல் கிராபிக்ஸோட யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்டெல் கிராபிக்ஸு, ரேடியான், ஆர்எக்ஸ் 590 யூஸ் பண்ணுறேன். அதனால் டூயல் கிராபிக்ஸு, டூயல் மானிட்டரு நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு கிராபிக்ஸ் கார்டு எடிஸில் வேலை செய்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸில் இங்கே கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா இங்கே கிராபிக்ஸ் செட்டிங்ஸும் இருக்கும். இங்கே ப்ரௌஸ் பண்ணிங்க, ப்ரௌஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு எடிஸ் 8, 9, 10 எதை யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு எடிஸ் இஎக்ஸ்ஏ செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்மி விண்டோஸ் டிசைட் தான் இருக்கும். நீங்கள் வந்து பவர் சேவ் மோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹெச்டி கிராபிக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் 590 சீரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆர்எக்ஸ் 590 சேவ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து எடிஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். நான் ஒரு 10 கிளிப்பு செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டரிங் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிருக்கு, ஹார்ட்வேர் என்கோடர். இப்போது ஜிபியூ செலக்ட் பண்ணிக்கிறதுனால நான் ஜிபியூ டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போது எந்த கிராபிக்ஸ் கார்டில் வந்து ரெண்டரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். டாஸ்க் மேனேஜர் டாஸ்க் மேனர் கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஜிபியூ 1 ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபியூ 1. இங்கே பார்த்தீங்கன்னா 12% யூஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 5 நிமிஷம் வீடியோ வந்து கரெக்டாக 3 நிமிஷம் காமிக்குது. பார்ப்போம், 3.50 செகண்ட்ஸு வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போது இன்டெல் கிராபிக்ஸஸ் ஏஎம்டி கிராபிக்ஸ் இப்போ வந்து செக் பண்ணுறோம். இதில் வந்து எந்த கிராபிக்ஸ் கார்டில் வந்து ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் கார்டு எது யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னா ஜிபியூ 1. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிபியூ 1, இது வந்து ஜிபியூ 0. இப்போது இதில் தான் வந்து ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு வீடியோ. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஏஎம்டியோட இன்விடியா தான் உங்களுக்கு வந்து எடிஸ்க்கு பெட்டராக இருக்கும். என்கிட்ட வந்து இன்விடியா கிராபிக்ஸ் கார்டு இல்லை, இல்லைனா இன்விடியா கிராபிக்ஸ் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு இன்விடியா கிராபிக்ஸ் கார்டு அவைலபிளாக என்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டரிங் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக 4.20 முடிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது இப்போது இன்டெல் கிராபிக்ஸில் எப்படி ரெண்டரிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்டெல் கிராபிக்ஸில் பார்ப்போம். நான் ஒன்ஸ் இதை ரீசெட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்டை. அகைன் டிஸ்பிளே செட்டிங்ஸில் நம்ம பவர் சேவிங்ஸ் மோடு கொடுத்துட்டு இன்டெல் யூஹெச்டி கொடுக்க போகிறோம். சேவ் பண்ணியாச்சு, ரீ ஓப்பன் எடிஸ் ஓப்பன் பண்ணுறோம். சேம் நம்ம அதே ப்ராஜெக்டை திரும்பியும் ரெண்டரிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த கிராபிக்ஸ் கார்டில் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஜிபியூ 0 டெஸ்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4.20 முடிஞ்சுது. இப்போது
இன்விடியா கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்கோம், சாரி இன்டெல் கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ ஒன்று வந்து ஜீரோவில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபியூட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 33 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டோட இன்டெல் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக தான் இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவ்வளோவா எடியூஸ்க்கு வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏஎம்டி கிராஃபிக்ஸோட இன்டெல் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மடங்கு வந்து ஸ்பீடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1.20 முடியும்னு நினைக்கிறேன். 1.30 இல்லை 1.5 1.20 முடிஞ்சிடும். எஸ் 1.20 எக்ஸாக்டாக 1.20 முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா 4.20. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி கிராஃபிக்ஸோட இன்டெல் ஆன்போர்டு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அதிகமாக எடிஸ் யூசர் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் இன்விடியா கிராஃபிக்ஸ்க்கு போயிடுங்க, ஏஎம்டி வாங்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாரி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.